நீண்ட காலமாக மார்ஸ் செவ்வாய் கிரகத்தில் தண்ணீர் இருந்ததா என்று தேடிக்கொண்டிருக்கும் நாசா இப்போது ஒரு புதிய கண்டுபிடிப்பை வெளியிட்டுள்ளது. அப்படி என்னதான் நாசா கண்டுபிடித்துள்ளது? வாங்க பார்க்கலாம். தொடர்ச்சியாக பிளானட் மார்ஸை ஆராய்ச்சி செய்யும் நாசா நிறைய ஆர்பிட்டர்களை கொண்டு பிளானட் மார்ஸ் மேலே பறந்து கொண்டே பல அதிநவீன கேமரா அண்ட் நிறைய எக்ஸ்ரே டெக்னாலஜி எல்லாம் பயன்படுத்தி எந்த இடத்தில் ஆறுகள் ஓடி இருக்கும், அந்த இடத்தில் உயிரினங்கள் வாழ்ந்ததற்கான அடையாளம் உள்ளதா என்று தேடினார்கள். அதன் பின் நேரடியாக பிளானட் மார்ஸிற்கே சென்று அங்கு தரையிறங்கி அந்த கிரகத்தில் இருக்கும் சூழ்நிலைகள் நிலப்பரப்பில் பல ஆராய்ச்சிகள் செய்து நாசாவின் கியூரியாசிட்டி ரோவர், மார்ஸ் பெர்சிவரன்ஸ் ரோவர் போன்ற அதிநவீன டெக்னாலஜி ரோவர்கள் பல கண்டுபிடிப்புகளையும் ஆறுகள் ஓடிய இடங்கள் இதுதான் என்றும் கண்டுபிடித்து பூமிக்கு அனுப்பியது. அந்த வரிசையில் விஞ்ஞானிகள் மாசசூட்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி MIT புவியியலாளர்கள் அதாவது ஜியாலஜிஸ்ட் சில நியூ டெக்னிக்கை பயன்படுத்தி சுமார் 100,000 ஆண்டுகளாக பிளானட் மார்ஸில் ஓடிய ஆறுகள் பற்றிய புதிய கண்டுபிடிப்பை வெளியிட்டுள்ளார்கள். பிளானட் மார்ஸில் ஓடிய ஆறுகள் அங்கு என்ன வேகத்தில் தண்ணீர் அங்கு ஆறுகளாக பாய்ந்திருக்கும், அப்போது திரவங்களையும் செடிமெண்ட்ஸ் எனப்படும் வண்டலை எப்படி ஒரு இடத்திலிருந்து ஆறுகள் ஓடுவதால் எப்படி அந்த செடிமெண்ட்ஸ் நகர்ந்து சென்றிருக்கும் என்பதை எல்லாம் கண்டுபிடிக்க பிளானட் மார்ஸை ஆர்பிட் செய்து கொண்டிருக்கும் ஆர்பிட்டர் சேட்டிலைட்களை கொண்டு எடுக்கப்பட்ட படங்களை வைத்தே ஆராய்ச்சி செய்வார்கள். இதுவரை சூரிய குடும்பத்தில் 2 இடங்கள் மட்டுமே ஆறுகள் ஓடியதாக நம்பப்படுகிறது, அதாவது நம் பூமியை தவிர. அதில் ஒன்று பிளானட் மார்ஸ், மற்றொன்று சப் பிளானட் சாட்டர்ன் மூன் டைட்டன். இதில் பிளானட் மார்ஸில் திரவ நீர் ஆறுகள் ஓடியிருக்கும் என்றும், டைட்டன் நிலாவில் திரவ மீத்தேன் ஆறுகள் ஓடியது டைட்டனில் இப்போது ஓடிக்கொண்டிருக்கிறது என்றும் ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்டது. MIT விஞ்ஞானிகள் குழு கடந்த காலங்களில் பிளானட் மார்ஸில் சில குறிப்பிட்ட இடங்களில் ஆறுகள் எப்படி வேகமாக ஓடியிருந்தது, எவ்வளவு ஆழமாக ஓடியது என்பதை கண்டுபிடிக்கத்தான் நியூ டெக்னாலஜியை பயன்படுத்தி செவ்வாய் கிரகத்தில் பிரபலமான கேல் கிரேட்டர் பள்ளத்தாக்கில் குறைந்தது 100,000 ஆண்டுகள் ஆறுகள் ஓடியிருக்கும் என்றும், கியூரியாசிட்டி ரோவர் இறங்கிய ஜெசுரோ பள்ளத்தாக்கில் குறைந்தது 1,000,000 அதாவது 1,000,000 ஆண்டு ஆறுகள் ஓடியது என்றும் கண்டுபிடித்தார்கள். இந்த டேட்டாக்களுடன் நாசாவின் பெர்சிவரன்ஸ் ரோவர் கியூரியாசிட்டி ரோவரின் டேட்டாவை மேட்சிங் செய்துதான் இப்படிப்பட்ட முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளது. இதே போன்ற டெக்னிக்கை பயன்படுத்தி டைட்டன் நிலாவிலும் MIT விஞ்ஞானிகள் குழு ஆராய்ச்சிகள் செய்தது. இதில் ஆச்சரியமே, விஞ்ஞானிகள் செவ்வாய் கிரகத்தில் ஏற்கனவே ஓடிய ஆறுகளையும் ஆராய்ச்சி செய்கிறார்கள், இப்போது ஓடிக்கொண்டிருக்கும் டைட்டனில் இருக்கும் மீத்தேன் ஆறுகளையும் ஆராய்ச்சி செய்கிறார்கள். இதில் டைட்டன் சுலபமாக உள்ளது ஆராய்ச்சி செய்ய, காரணம் அங்கு இப்போதும் மீத்தேன் ஆறுகள் ஓடுகிறது என்பதனால்தான். ஆனால் மார்ஸ் அப்படி கிடையாது. சில பல அடையாளங்கள் அதாவது ஆறுகள் ஓடியதாக நம்பப்படும் அடையாளங்களை வைத்து மட்டுமே ஆராய்ச்சிகள் நடக்கிறது. இதோ நாசாவின் கசினி ஸ்பேஸ் கிராஃப்ட் டைட்டனில் இருக்கும் ஹைட்ரோ கார்பன் ஆறுகளை ஆராய்ச்சி செய்து உருவாக்கப்பட்ட படம்தான் இது. பூமியில் ஓடும் நதிகளை இப்படி சேட்டிலைட் படங்களை எடுத்து பார்த்தால் பூமியில் ஓடும் நதிகளின் மவுத் வாய்ப்பகுதி எனப்படும் பகுதியில் விசிறி போல பல பகுதிகளாக பிரிந்து காணப்படும். இதற்கு காரணம் நதியின் வேகமான ஓட்டம் வேகம்தான். ஆனால் டைட்டனில் ஓடும் ஆறுகளின் வாய்ப்பகுதியில் இப்படி விசிறி போன்ற இருப்பதில்லை. காரணம் டைட்டனில் ஓடும் ஆறுகள் அதாவது மீத்தேன் ஆறுகள் போதுமான வேகத்தில் செல்லவில்லை. இதனால்தான் டைட்டனில் இருக்கும் வண்டல் மற்ற இடங்களில் அடித்து செல்லப்படவில்லை என்றும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதோ இந்த படம் கம்ப்யூட்டர் அனிமேஷனில் உருவாக்கப்பட்டதுதான். இந்த படத்தில் இருக்கும் தண்ணீரை எடுத்து விட்டு பார்த்தால் அந்த இடம் எப்படி இருக்குமோ அதே போலதான் இப்போது உண்மையில் அங்கு மார்ஸில் உள்ளது. ஆனால் இதுவே அந்த லேக் இருந்ததாக நம்பப்படும் இடத்தில் தண்ணீர் அப்ளை செய்து பார்த்தால் 1,000,000 வருடம் முன்பு இப்படித்தான் இருந்திருக்கும், அதாவது தண்ணீர் நிறைந்திருக்கும் என்று
நிரூபித்து காட்டப்பட்டுள்ளது. இதுதான் மார்ஸ் ஜீரோ கிரேட்டர். பூமியில் இப்போது ஓடும் ஆறுகளின் சேட்டிலைட் படங்களையும் மற்றும் லேக் ஏரிகளின் சேட்டிலைட் படங்களையும் ஆராய்ச்சி செய்து அதை அப்படியே மார்ஸில் ஒப்பிட்டு பார்க்கும்போது துல்லியமாக ஒத்துப்போகிறது. அதை வைத்துதான் பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் மார்ஸில் ஜெசிரோ கிரேட்டர் பள்ளத்தாக்கிலும் கால் கிரேட்டர் பள்ளத்தாக்கிலும் நீர் நிரம்பி வழிந்துள்ளது என்று கண்டுபிடித்தார்கள். இதோ இதுதான் ஜெசிரோ கிரேட்டர் பள்ளத்தாக்கில் நாசாவின் பெர்சிவேரன்ஸ் ரோவர் எடுத்த நேரடி படம். இந்த பேண்ட் போல இருக்கும் இடம், ராக் பாறைகள் இந்த ஷேப்பை பெற முக்கிய காரணமே அந்த காலத்தில், அதாவது பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் ஓடிய வேகமான ஃபாஸ்ட் ஃப்ளோவிங் என்று கூறப்படும் ஆறுகளின் ஓட்டத்தால் தான் இந்த ஷேப் பெற்றுள்ளது என்றார்கள். இதேபோல நிறைய இடங்கள் பூமியிலும் உள்ளது. இதுவும் ஆறுகளால் அரிக்கப்பட்டு பின் உருவான இடங்கள்தான் இப்படி தெரிகிறது. இதே போலதான் ஒரு காலத்தில் செவ்வாய் கிரகத்திலும் ஆறுகள் ஓடி அந்த பாறைகள் அப்படியே அரிக்கப்பட்டு ஆறுகள் ஓடியது என்பதற்கான அடையாளத்தை விட்டு சென்றுள்ளது. நன்றி. மீண்டும் இது போன்ற ஆச்சரியமான பல தகவல்களோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இது உங்கள் அன்பு நண்பன் மோகன்ராஜ்.